எப்படி பணம் சம்பாதிக்கிறதுன்னு கேட்டா கடுமையா உழைக்கணும்னாங்க. நான் பயங்கரமா உழைப்பேன், 16-18 மணி நேரம். அப்ப பாக்கணுமே இந்த காந்தி பாபு ஓடுவான் ஓடிடுவான். ஒண்ணுமே நடக்கல. ரொம்ப நாள் கழிச்சு தான் எனக்கு புரிஞ்சுது, நாம உழைச்சா பணக்காரன் ஆக முடியாது, மத்தவங்க உழைப்பை எடுத்துக்கிட்டாதான் பணக்காரன் ஆக முடியும்னு. அப்பதான் ஒரு விளையாட்டை பார்த்தேன். 3 பிஸ்கெட்ல 1 ரஜினி படம் இருக்கும், கரெக்டா வச்சாடனா 10-20, 50-100 கிடைக்கும். ஆட ஆரம்பிச்சேன், மொத்த பணமும் காலி. குறிப்பிட்ட சில பேர் மட்டும் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாங்க, அவங்கள கவனிக்க ஆரம்பிச்சேன். ஆட்டம் முடிஞ்சதும் அவங்கள ஃபாலோ பண்ண ஒரு இடத்துல நின்று பணத்தை பிரிச்சுக்கிட்டாங்க. ஆடுனவன் ஜெயிச்சவன் எல்லாருமே ஒண்ணுதான், இடையில வந்தவங்க தான் கோமாளி. எனக்கு பயங்கர கோபம் வந்துச்சு, அவங்க கிட்ட கேட்கலான்னு போனேன். உன்னை ஏமாத்தினவனை எதிரே நினைக்காதுன்னு சுடுகாட்டில் வெட்டியா சொன்னது ஞாபகம் வந்துச்சு. அந்த செகண்டே நான் என்ன பண்ண போறேங்கிறத தீர்மானம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன எவனாலையும் தடுக்க முடியல. பணம் இருந்தா என்ன வேணா பண்ணலாம்னா அந்த பணத்தை சம்பாதிக்க நான் என்ன வேணாலும் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன். பணம் தான் என் மொழி.